ஹாய், நான் விஸ்வா, கதை போமா பத்தி விஸ்வா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மான்ஸ்டர், த கிரைம் ஆக்ஷன் மூவி. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லால் லெட்டான், டைரக்டர் வைஷாக், ஸ்கிரிப்ட் ரைட்டர் உதய் கிருஷ்ணா, இவங்க மூணு பேரும் சேர்ந்து கொடுத்த மிகப்பெரிய வெற்றி கூட்டணி தான் கிட்டத்தட்ட 152 கோடி பிளாக் பஸ்டர் பண்ண படம் புலிமுருகன். அந்த எதிர்பார்ப்பு இந்த படத்திலயும் இருக்கு. மான்ஸ்டர் படத்தோட கதை எப்படி இருக்குன்னு பாக்கலாம். படத்தோட ஓபனிங்ல அனில் பாமணி இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை. அனில் வந்து ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யறாரு. எப்பயும் போல ஒரு நாள் போட வெளியே அப்படின்னு அவர் வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அவங்க ஒய்ஃப் தான் சம்பாதிக்கணும். அவங்க ஒய்ஃப் ஒரு கால் டாக்ஸியில வந்து கேபின் டிரைவரா வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, நீங்க நாளை காலையில போய் ஏர்போர்ட்ல போய் லக்கி சிங்னு ஒருத்தர் வருவாரு, அவரை பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் அடுத்த நாள் போறாங்க, லக்கி சிங்க பிக்கப் பண்றாங்க, டிராப் பண்ணிட்டு வராங்க. யார் அந்த லக்கி சிங் அப்படின்னா, நம்ம லால் சேட்டா தான். அடுத்த நாள் பாமணி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்கு எதிர்பாராத விதமா லக்கி சிங் வராரு. வந்தவர் சும்மா இல்லை, அங்கிருந்து தான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எல்லாமே நடக்குது. அங்கே ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படிங்கறதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. லக்கி சிங் இந்த படத்துல ஓபனிங்ல இருந்த எண்டு வரைக்கும் ஒரு நல்ல கேரக்டரை மெயின்டைன் பண்ணியிருப்பாரு மோகன்லால். ஆனா இது ரசிகர்களை திருப்தி படுத்துச்சா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில, இது ஒரு கமர்ஷியலான படம், அதுவும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும், நல்ல ஃபைட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் தியேட்டருக்கு வந்தாங்க. ஆனா படம் ஆரம்பிச்ச ஒரு 10-15 நிமிஷத்திலேயே சரிதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை நமக்கு தோண வச்சிருது. தலைக்கு ஒரு தலைவனையும் காலுக்கு ஒரு தலைவனையும் கொடுத்திருந்தா அழகா தூங்கி இருக்கலாம். பக்கத்துல இருக்கிறவங்கிட்ட வந்து ஒரு 1/2 hour கழிச்சு எழுப்பிடுப்பா, அதுக்கப்புறம் நான் படத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு தான் முதல் 1/2 hour இந்த படத்துல இருக்கு. இத பெரிய ஏமாற்றம்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு த்ரில்லர் மூவியோ முதல் 10 இல்ல 15 நிமிடத்துக்குள்ளார உட்காந்துட்டு இருக்கிற ஆடியன்ஸை கிரிப்பா உட்கார வைக்கணும். அவன் போக்கஸ செதறாத அளவுக்கு பாக்கணும். அவன் எந்த ஒரு நேரத்திலயும் டீ குடிக்க போலாமா, இல்ல ட்விட்டர்ல பேஸ்புக்ல சேட் பண்ணலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சானா, அது எந்த படமா இருந்தாலும் சரி அது அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்றப்ப செகண்ட் ஹாஃப் ஒன்றும் பெரிய அளவுக்கு போர் அடிக்கல, நல்லா தான் இருந்தது. ஆனா இதுல வரக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே ஒரு மலையாள படத்துல நம்ம பாத்துருக்கோம். அதனால இது பெரிய சுவாரஸ்யமா நமக்கு தெரியல. ஸ்கிரிப்ட் ரைட்டர் உதய் கிருஷ்ணா, டைரக்டர் வைஷாக், இவங்க ரெண்டு பேரும் நிறைய காமெடி படங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல காமெடி நல்லா இருக்கணுமே அப்படின்னு கேட்டா அதுதான் இந்த படத்தில் இல்லை. ஏன்னா மோகன்லால் சொல்லக்கூடிய காமெடி ஆகட்டும், இந்த படத்துல வரக்கூடிய சின்ன சின்ன காமெடி ஆகட்டும், பெரிய அளவுக்கு நம்மளை லாஃப் பண்ணவே இல்லை. நம்ம வேணா பக்கத்துல பார்த்து சிரிச்சுக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருந்தது. இந்த படத்துல பேசும் பொருளா ஒரு சப்ஜெக்டை தொட்டிருக்காங்க, எல்ஜிபிடி. இந்த சப்ஜெக்டை தொட்டதுனால வளைகுடா நாட்டில் இந்த படத்தை பேன் பண்ணிட்டாங்க. மேபி இந்த படம் இந்த வாரமோ அடுத்த வாரமோ ரிலீஸ் ஆகலாம், ஆகவும் கூட போகலாம். இந்த படத்துல மத்த ஆர்டிஸ்ட், அதாவது லட்சுமி மஞ்சு, லேனா, அனிரோஸ், அப்புறம் சித்திக், அவரும் ஒரு கேரக்டர் நல்லா பண்ணிருப்பாரு. அப்புறம் சுதீர் நாயர், இவங்கெல்லாம் அவங்களோட கேரக்டரை நல்லா தான் பண்ணிருக்காங்க. மொத்தத்துல இந்த படம் மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது லால் லெட்டானுடைய ரசிகர்களை. இருந்தாலும் இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் தான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.